me a god. You call me a god. ஈரானுடைய லீகல் அட்வைசர் முகமது பேசியிருக்கக்கூடிய பேச்சு அமெரிக்காவுக்கு வார்னிங் கொடுத்துருக்கு. கிறிஸ்டோஃபர் FBI டைரக்டர் பிப்ரவரி மாதம் 2 பேசியிருக்கக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஈரானுடைய லீகல் அட்வைசர் கொடுத்துருக்கார். சரி, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால், ஈரானுடைய 500,000 பேரல் கச்சா எண்ணெய் அதை அமெரிக்கா கைப்பற்றிருச்சு, திருடிருச்சு அப்படிங்கிறது தான் புகார். ஸோ நீ அமெரிக்கா அப்படிங்கிற நாடு திருட்டு வேலையை பார்த்துருக்காங்க, ஈரானுடைய கப்பல்கிட்ட இருந்து இவ்வளவு மெட்டீரியலை வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு புகாரை வந்து கொடுக்குறாங்க. இனிமே நாங்கள் பொறுத்திருக்க மாட்டோம், பொங்கி எழுவோம், எங்கக்கிட்ட ஆதாரம் இருக்குது, நான் உங்களை திருப்பி அடிப்போம் அப்படிங்கிறது தான் ஈரான் அமெரிக்காவுக்கு கொடுத்த அறிக்கை. இதுக்கு முன்னாடி இந்த கிறிஸ்டோஃபர் அப்படிங்கிற FBI டைரக்டர் பிப்ரவரி 2 சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ஈரான் உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது அப்படிங்கிற பொய்யான வார்த்தைகளையும், சைபர் அட்டாக் அப்படிங்கிற ஒன்று விஷயத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பொய்யான தகவலையும் தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா ஈரான் தரப்பில் இருந்து இவர் பேட்டி கொடுத்த உடனே ரிப்ளை வந்தது. அதையும் இந்த இடத்துல பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ ஈரான் வெர்சஸ் அமெரிக்கா அடுத்த கட்டமாக பெரிய தாக்குதல் இருக்குது, அதுவும் பிரசாத் சிக்னேச்சரில் வெளிவரும். ஒக்கட்ஸ் அப்படிங்கிற ஒரு நாய் வகை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய IDF வீரர்களால் பயிற்சி கொடுக்கப்பட்ட ஒரு நாய். இந்த நாயை வச்சு தான் பாலஸ்தீனர்களை கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி 2018 2023 வரைக்கும் கடிக்க வச்சு வேடிக்கை பார்த்துச்சு இந்த IDF வீரர்கள். இப்போது அதே மாதிரியான நாய் பாலஸ்தீனில் இருக்கக்கூடியதாக சொல்லப்படக்கூடிய நாய்கள் தெருநாய்கள் அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க. அந்த நாய்களில் 1,000 மேற்பட்ட நாய்கள் இஸ்ரேலில் இருக்கக்கூடியது வந்த IDF வீரர்கள் மீது திருப்பி பாய்ந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் செய்தி. நீ எந்த நாயை வளர்த்தியோ, எந்த நாய்க்கு சாப்பாடு போட்டியோ, எந்த நாய்க்கு திருப்பி உனக்கு கடிக்கக்கூடிய அளவுக்கு வந்து அதுவே வெகுண்டு எழுந்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்போது கிடச்சிருக்கக்கூடிய செய்தி. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்கள் நாய்களை வளர்க்க மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் ஒன்று இருக்குது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய நாய்களுடைய சைஸுங்கிறது ரொம்ப பெரிய சைஸாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த ஒக்கட்ஸ் நாய்களுடைய சைஸுங்கிறது ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. பாலஸ்தீனியர்களால் வளர்க்கப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய அந்த நாய்கள் தொடர்ந்து இங்கே ஒக்கட்ஸ் வகை நாகையை சேர்ந்தவங்க அவங்க கையில் பிடிச்சிட்டு போகிறதாலும் சரி, அவங்கள அட்டாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த நாய்களுக்கு இடையிலையும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியா அப்படின்னு கேட்டால், நாய்கள் கூட அங்கே திருப்பி தாக்கி கொண்டு இருக்கிறது யாரை, IDF வீரர்களை. இதனால் நாய்களை சுட்டு வீழ்த்துறாங்களாம் பாலஸ்தீன் தெருக்கள். ஆனால் அந்த காட்சிகள் எல்லாத்துலேயுமே அந்த எந்த நாய்களை இவங்க சுட்டு வீழ்த்துறாங்களோ அந்த நாய்கள்லாம் இராணுவ உடை தெரித்தது மாதிரியே தான் அதோட செட்டப் இருக்குது. அப்படின்னா ஒக்கட்ஸ் நாய்களையே இந்த IDF வீரர்கள் கொலை செய்கிறார்களா என்ன, அதற்கான ஃபுட்டு மெயின்டெனன்ஸ் உள்ளிட்ட விஷயங்கள் எதுவும் செஞ்சு கொடுக்காததுனால தொடர்ந்து அது மென்டல் ப்ரெஷருக்கு உள்ளாகும். 131 ஒரு போர்க்களத்திலையே வச்சு ஒரு நாய்களை ஓப்பம் பிடிச்சி நீ இவங்களை கொண்டு போய் காமி, இவங்களை கூப்பிட்டு போய் காமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்களுக்கு தொடர்ந்து ப்ரெஷர் கொடுக்குறதோட விளைவு, IDF வீரர்களையே அந்த நாய் கடித்து குதிரக்கூடிய காட்சிகள் தான் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. மாறாக அந்த நாயினுடைய குணம் அப்படி இருந்தாலும் தொடர்ந்து IDF வீரர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த நாய்களை சுட்டு வீழ்த்தக்கூடிய காட்சிகளும் வெளியாயிருக்கு. அயர்லாந்து இந்த நாடு வந்து ஒரு அற்புதமான விஷயத்தை செஞ்சுருக்காங்க. அவங்க யூரோப்பியன் யூனியனில் அங்கம் வகிக்கக்கூடிய நாடாக இருந்தாலும், மேற்குலகத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய நாடாக இருந்தாலும், காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக UNRWவிடம் டைரக்டாக தன்னுடைய நிதி உதவியை கொடுத்துருக்காங்க. 20 பில்லியன் அளவுக்கு டாலர்களை கொடுத்துருக்காங்க. இதன் மூலிமா அந்த மக்களுடைய பசியை போக்குங்கள் அப்படின்னு அயர்லாந்து சைடில் இருந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு அப்படிங்கிறது காசா மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. இன்னொரு புறம் சவுத் ஆப்ரிக்கா, அவங்க மறுபடியும் ICJல ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து வந்து இந்த மாதிரி அத்துமீறி செயல்படக்கூடிய இஸ்ரேலை கண்டிப்பார் யாரும் இல்லை, சர்வதேச நீதிமன்றம் தலையிட்டு உடனடியாக சீஸ்ஃபயர் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான்
தென்னாப்பிரிக்காவினுடைய கோரிக்கை. அமெரிக்கா என்னதான் இஸ்ரேலுக்கு பெரிய அளவில் உதவி செஞ்சாலும் அதுக்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய வகையில் சில பல விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. எலெக்ஷன் நவம்பர் மாதம் வர்றதுனால பைடன் கொஞ்சம் அப்படியே கனிவாக செயல்படக்கூடிய வேலையை செஞ்சுருக்கிறார். அது என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் பாலஸ்தீனியர்கள் ஒரு 6000 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாமே நாடு கடத்தப்படம் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாச்சு. உடனே பைடன் வந்து தன்னுடைய சைன் வந்து பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, ஒரு 18 மாதங்களுக்கு பாலஸ்தீனியர்களை நாடு கடத்துவதற்கு அவருடைய சொந்த நாடுகளுக்கே அவங்க போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறிவிப்பை நான் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு தான் அந்த அறிவிப்பு கொடுத்துருக்காரு. இது பாலஸ்தீனியர்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. இந்த இடத்துல ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின், அமெரிக்காவினுடைய சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை, சாணக்கியத்தனம், பைடன் வந்து சிறந்த கணிப்பாளர் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பதிவு செஞ்சதையும், அமெரிக்காவினுடைய அடுத்த பிரசிடெண்டாக ட்ரம்ப்பா பைடனா அப்படின்னு கேட்டப்போ ரஷ்ய அதிபர் பைடனை தான் நான் டிக் பண்ணுவேன் சொன்ன விஷயத்தையும், பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவோ இல்லை பாலஸ்தீன மக்களை நாடு கடத்த வேண்டாம் என பைடன் இப்போது அந்த முடிவை தள்ளி வைத்ததற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலையும் நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது, இதுக்குள்ளே ஒரு சமூக நலன் இருக்குது, இதுக்குள்ளே ஒரு பழிவாங்கலுக்கான ஒரு முயற்சி இருக்குது. புலி பதுங்குவதற்கு எதுக்கு அப்படின்னு கேட்டால் பாயிறதுக்கு தான் அப்படிங்கிற தகவலையும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது. என்னதான் இருந்தாலும் கடைசியில் நாம் சொல்லி முடிக்க வேண்டியது ஃப்ரீ பாலஸ்தீன். அந்த ஒற்றை வார்த்தையை எதிர்நோக்கி 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வெயிலையும் மழையிலையும் வெடிகுண்டுகளுக்கு இடையிலையும் துப்பாக்கி சத்தத்துக்கும் இடையிலையும் நல்ல காற்றை சுவாசிக்காமலும் சுத்தமான குடிநீர் கிடைக்காமலும் நல்ல சாப்பாடு இல்லாமலும் கர்ப்பிணிகளும் முதியவர்களும் பெண்களும் குழந்தைகளும் வருத்தத்திலும் வேதனையிலையும் உழண்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியையும் மறுபடியும் உலகத்துக்கு உறக்க சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.